ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிக் டிக் இது ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம். இது டிக்டாக் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் டைமாக வாட்ஸ்அப் மாதிரி வீடியோ அண்ட் ஆடியோ சேட் பண்ணுற ஆப்ஷன் டிக் டிக்கில் மட்டும்தான் இருக்குது. அது ஒன்லி வெரிஃபைட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அதர் ஆப்ஸில் அப்லோட் பண்ணாத, வாட்டர் மார்க் இல்லாத, ஓன் கண்டென்ட் வீடியோ போட்டு வெரிஃபை வாங்குற யூசர்ஸ்க்கு கிஃப்ட் உண்டு. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது அந்த ஆப்பில் மெசேஜ் வரும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு ரெகுலராக வீடியோஸ் போட்டு ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வெரிஃபைட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இப்போவே இந்த டிக் டிக் ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக் டிக் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேலூர், வருடம் 2048. ஹே இட்லி, செக் மை அக்கவுண்ட் பேலன்ஸ். பாஸ், இன் யுவர் அக்கவுண்ட் யூ ஹேவ் ஒன்லி 1 ரூபீ. 1 ரூபா தான் இருக்கா? கால் பாஸ். ஹலோ சார், வாரத்தில் நான் 6 நாள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே உங்களுக்கு ஒரு நாள் நாயாக உழைக்கிறதுக்காக தான். அதுக்கான சம்பளம் ஒரு 15 லட்சம் ரூபா. போட முடியாதா உங்களால்? கழட்டி வைடா. மாயநதி இன்று மார்பில் வழியுதே. எனங்க நீங்களா? ஏங்க இத்தனை வருஷம் எப்படிங்க இருந்தீங்க? கோமால தான். ஏ மதர், பிச்சைக்காரனை உள்ள விட்டதும் இல்லாம என்னங்க நொண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? டேய், அவர் பிச்சைக்கார இல்லடா, உங்க அப்பா. இட்லி, பிளே த அப்பா சாங். அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணே. ஹே ஃபாதர், நீ தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியர் முடிச்சுட்டு துபாய் போய் ஒட்டகத்தை மேய்ச்சாமே, எப்படி இருக்க? ஏண்டி என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டியாடி. என்னங்க, எங்க இருக்கீங்க? ஏய், நீ இங்க இருக்க, உள்ள இருந்து என்னடி பொம்பளை புள்ள குரல், எனக்கு தெரியாம எதுவும். ஹே ஃபாதர், ஷீ இஸ் மை வைஃப். ஏண்டி என்னடி எனக்கு தெரியாம என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்? இல்லைங்க, நீங்க துபாயில ஒட்டகம் மிதிச்சு கோமாக்கு போயிட்டதா சொன்னாங்க. எப்ப நினைவு வரும்னு சொல்லல. அதாங்க ஏண்டி, நான் என்ன ஒரே அடியா போயிட்டேனாடி? என் பாடியை கொண்டு வந்து வச்சு என் தலைமையிலயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. ஆமா, என்ன வீடெல்லாம் கிளீன் பண்றது இல்லையா, ஒரே கப் அடிக்குது. இல்லைங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்துதாங்க. வேலூரில் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 4 சொம்பு தண்ணீர் திருட்டு, போலீசார் தீவிர விசாரணை. வேலூர் கோல்டன் பீச்சில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. என்னது, வேலூர்ல பீச்சா? மகனே மகனே, ஃபாதர், யாரை கேட்டியா வியர் பாக்ஸ் எல்லாம் எடுத்த? அது இருக்கட்டும், என்னடா நியூஸ் எல்லாம் தப்பா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? நம்ம ஊர்ல ஏதோ கடல் இருக்குன்றாங்க. சென்னையில் தானடா கடல் இருக்கு. நீ சொல்ற சென்னையெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முங்கி போச்சு. முங்கிருச்சா? எப்படி? புவி வெப்பமயமானதுனால பனிப்பாறையெல்லாம் உருகி கடல் நீர்மட்டம்லாம் ஒசந்து சென்னையே எல்லாம் போச்சு. இப்போ அது வரைபடத்துலேயே இல்லை. ஏய் என்னடா, சிங்கார சென்னையை சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அத்திப்பட்டி வரைபடத்துலேயே இல்லை நாயன்ற மாதிரி சொல்கிற. டேய் சுந்தர், இன்னைக்கு செகண்ட் ஃப்ரைடேடா, ரேஷன் கடையிலேருந்து வராங்களான்னு கால் பண்ணி கேளு. ஆ மதர், காலையிலே பேசிட்டேன், 11 மணிக்கு வரேன்ருக்காங்க. ஏண்டா மானே, ரேஷன் ஜாமான் இப்ப வீட்டுக்கே டெலிவரி ஆகாதடா. சார் வணக்கம் சார, வீட்டில் 3 பேருக்கு 3 ஆக்சிஜன் பேக். இருங்க, 18,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சார். இப்போ ஆக்சிஜன் பேக்லாம் ரேட்டு கூடிடுச்சு சார். ஒரு பேக்குடைய விலை 8,000 ரூபாய். என்ன சார் நீங்கள் விலை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க சார்? அதெல்லாம் சிஎம்எஸ்டிஆர்ட்ட பேசிக்கோங்க சார். நான் ப்ரைவேட்லேயே வாங்கிக்கிறேன் சார். ப்ரைவேட்டில் ஒரு பேக்குடைய விலை 10,000 ரூபாய். 10,000 ரூபா? சரி, நான் 24,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டேய் மகனே, ரேஷன்ல இருந்து ஏதோ பொருள் வருதுன்னு சொன்னேன், இதோட கேரி பேக்ல காத்த புடிச்சு கொடுத்துருக்காங்க. யோ ஃபாதர், ஆக்ஸிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதிலே. அடமனே ஃபேவ் பாண்டா. ஃபாதர், சுத்தமான ஆக்ஸிஜன்யா?
ஆக்சிஜனா? டேய், சுவாசிக்கிற காத்தையே பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனால் கேரி பேக் மேலேயே பிளாஸ்டிக் இஸ் இன்ஜூரியஸ் டு வேர்ல்டுன்னு போட்டிருக்கான் பாத்தியா, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. டேய் மகனே, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நல்ல காத்தெல்லாம் கிடைக்காத காரணமே இந்த பிளாஸ்டிக் தான்டா. இந்த வியாகனம்லாம் பேசினா இந்த ஊரில் இருக்க முடியாது. வேணுமானமா? நானும் என் பொண்டாட்டி ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா. நானும் என் பொண்டாட்டி ஷேர் பண்ணுறோம். சுதா, என்னங்க? ஏண்டி, நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குற கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஏன், எதுவும் ஹெல்ப் பண்ண போறீங்களா? இல்லடி, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதுக்கு ஒரு காஃபி போட்டு கூட. மாமா, நானே காஃபி போட்டு தரேனே. அத்தை, மாமா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அவருக்கு எதுவுமே நான் செஞ்சதில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு காஃபியாவது போட்டு தந்துடுறேனே. இவ்வளோ அபசகுணமாகவே பேசுகிறாளே. மாமா, உங்களுக்கு வந்துட்டு நார்மல் காஃபி வேணுமா, ரெட் ஸ்டோன் காஃபி வேணுமா? மாமா, நான் காஃபி குடிச்சிட்டு தாம்மா ரெஸ்ட் ரூம் போவேன். மாமா, ரெஸ்ட் ரூம் இல்லை, ரெட் ஸ்டோன் காஃபி. ரெட் ஸ்டோன் காஃபியா? மருமக நல்லா சமப்பா போல இருக்க. சுந்தர் கொடுத்து வச்சவன் தான். ரெட் ஸ்டோன் காஃபியே போடுறா தங்கம். இது ஒரே நிமிஷம், போட்டு எடுத்துட்டு வந்தேன். A few moments later. இந்தாங்க மாமா, ரெட் ஸ்டோன் காஃபி. என்னம்மா, இப்போதான் போனா அதுக்குள்ள போட்டு வந்துட்ட? ரொம்ப ஈஸி மாமா. சமத்துறா நீ. என்ன கர்மமா அது? இதுதான் மாமா ரெட் ஸ்டோன் காஃபி. அப்படினா கழனி தண்ணி இருக்குல்ல, அதுல வந்து செங்கல் பொடியை வந்துட்டு கலந்து கொதிக்க வைக்கிறது தான் வந்து இந்த ரெட் ஸ்டோன் காஃபி. என்ன கர்மம்னே தெரியாது. ஏமா, வீட்டில் அடுப்பே இல்லையே, எப்படி இந்த காஃபி போட்டேன்? நாங்கள் ஃபோனை தான் ஸ்டவ்வாகவே யூஸ் பண்ணுறோம். ஃபோனை ஸ்டவ்வாக யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி என்ன ஃபோனு? இதாம்மா அடுப்பு. இந்தாம்மா, அதை கழுவு போட்டுரு. ஃபோனில் எப்படி சமைக்கிறாங்க? இதில் எங்கேருந்து நெருப்பு வரும்? ஐயோ மாமா, என்ன செய்ய? தண்ணி அது குடு குடு. ஐயோ மாமா, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க மாமா? ஐயோ அத்தை, என்னங்க? ஐயோ மாமா, என்னங்க பண்ணுறீங்க? ஐயோ மாமா, தண்ணி தண்ணி. ஃபாதர், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ, ஏன்டா எல்லாரும் சாக்காரீங்க? யோ, 50,000 கொடுத்து அரைக்குடம் தண்ணி வாங்கி வச்சிருந்தா ஈஸியா கையில ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்க. ஏ, உங்க போனை தொட்டல கையெல்லாம் பொத்து போச்சுடா, அதான் தண்ணி ஊத்திட்டேன். யோ, மாசம் ஊருக்கு தான் ஏன் தண்ணி வரும்? இனி முனிசிபாலிட்டி கரெக்டா எவன் ஏங்கப்பான்? இப்போ ஓடுங்க, இதுக்கு நான் பேசாம துபாயில் கோமாலே கிடந்து செத்து போயிருக்கலாம் போல இருக்கு. குடும்பமாடா நீங்கெல்லாம். என்னடா மானே, ஏன் சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, பேங்க்கில் ஒரு பிஸ்னஸ் விஷயமா 2 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட கட்டிட்டேன், இன்னொரு 50 லட்சம் மட்டும் கட்டணும். பேங்க்காரங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. விட்றாடே, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். விட்றா. ஹே இட்லி, ப்ளே நியூஸ். இந்தியாவின் ஜனத்தொகை உயர்ந்து வருவதன் காரணமாக 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அவசியமாக செய்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் கூல் சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்து கொள்ளும் ஆண்களுக்கு 50 லட்சம் வழங்கப்படும். 50 லட்சமா? நமக்கு 30 வயசு தான் ஆகுது. ஐயோ, என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அன்னைக்கு போட்டு உன்னை கும்ப கும்பு கும்பணும்ல, அதில் கைகள்லாம் அங்கே பிடிச்சிக்கிச்சு. ஏண்டாடே, அடி கொடுத்த உங்களுக்கே இவ்வளோ காயம்னா, 62 வயசுல அடி வாங்கினா எவ்வளோ கம்பா உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களே. யோ ஃபாதரு, உனக்கு 62 வயசா? பார்த்தா சின்ன பையமா இருக்கேன்ல, அதான் என் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபாதரு, ஒரே ஒரு தடவை உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கும், 50 லட்சம் ரூபா கிடைக்கும். ஏய், நானே 30 வருஷம் கோமால இருந்து உங்க அம்மாவை பார்க்க இப்பதான் வந்திருக்கேன், குடும்ப கட்டுப்பாடு பண்றேன். ஃபாதர், ஒரே ஒரு தடவை கோஆபரேட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபா. போடாடே, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். ஹே இட்லி, கால் இமிடியேட்லி டாக்டர் இருக்கு. டாக்டர் டாக்டர், சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணனும். 12 செகண்ட்ஸ் லேட்டர். ஹலோ, ஆக்சிஜன் கொடுத்த தலைவர், நீங்க தான் டாக்டரா? ஆ, எஸ், ஐ அம் டாக்டர் மனோ. வாங்க, இவர் தான் டாக்டர் பேஷண்ட், உட்காருங்க. ஏண்டா தம்பி, அன்னைக்கு ஆக்சிஜன் பேக் கொடுத்த நீ தானே? ம், நீ தான் டாக்டரா? ம், என்னடா ஜானி சின்ஸோட பழகட்ட போடுற? ஜானி சின்ஸா? யார் பாது? அவரு அந்த காலத்தில் இளைஞர்களோட எழுச்சிக்காக ரொம்ப போராடினார்ப்பா. போராடினாரு? சரி, அது இருக்கட்டும். டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்கன்னா 50 லட்சம் ரூபா வரும். ஓகே, டக்குன்னு பண்ணி விடுங்க. ஓ எஸ், முடிச்சிடலாமே. நோ, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் 90s கிட்ஸ் தானே? ஆமாம், அதுக்கு என்ன? அங்கே பாருங்க, ஒரு வெள்ளையான போகுது. எங்க? இங்க. 20 minutes later. ஆபரேஷன் டன், பேமெண்ட் அக்கௌண்ட்ல வந்துடும். தேங்க்யூ சார். ஓகே.
போன் அடிக்குது, ஒருத்தனையும் காணோம். ஹலோ, லாடே, 5 மாசத்துக்கு முன்னாடி தண்ணி பில்லு 10 லட்சம், கரண்ட் பில்லு 15 லட்சம் கட்டுறதுக்கு 20 வட்டிக்கு பணம் இழிச்சுக்கிட்டு வாங்கினேல, இப்போ என் பணம் எனக்கு வேணும், எப்படா தர்ற? மகன் ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சுப்பான் போல இருக்கேன் சார். இன்னும் ஒரு 10-15 நாளில் உங்கள் காசு உங்களுக்கு வந்துடும் சார். எப்போ கேட்டாலும் 10 நாளில் தரேன், 10 நாளில் தரேன் சொல்கிறேன், இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்க, கூட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவேன். ஏற்கனவே இங்கே பண்ணியாச்சு. எது? இல்லை இல்லை சார், ஒரு 15 நாளில் கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் சொன்னேன் சார். ஏய், ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? அதை எங்க கேக்குறீங்க? வீட்டோட கடன் மொத்தம் 5 கோடி ரூபா, அதை எப்படி அடைக்க போறோம்னு நினைச்சாலே ஒரே டென்ஷனா இருக்கு. ஏய் லேடிஸ், உங்களுக்கு என்ன கடன்? ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றேன்னு 1.5 கோடி ரூபா கடன் வாங்கி நம்ம ஒன்னு விட்டுட்டேன். மருமகளே, நான் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா கடன். மகனே, நான் ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு 2 கோடி ரூபா விட்டுவிட்டேன். ஏண்டா உங்க தகுதிக்கு மீறி ஆசைப்படுறீங்க, அப்புறம் கஷ்டப்படுறீங்க. நீங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுதான்டா நான் துபாயில் போய் கஷ்டப்பட்டேன். ஆமாம்மா, துபாயில் என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள்? அது வந்து நானே சொல்லிக்கிறேன், துபாயில் ஒட்டகம் கழுவிட்டேன். போதுமாடா, சரி விடுங்க, நம்ம கஷ்டத்தெல்லாம் தீக்கிற கொடுத்தன் வராமலா போயிடுவான். வருவான் சார். என்ன உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு டாக்டர். உடம்பு படுற கஷ்டத்தை விட குடும்ப கடனில் படுற கஷ்டத்தை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை நம்ம தான் பிளான் பண்ணி ரன் பண்ணணும். சரி அதை விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷம் துபாயில் அகதியாக இருந்து இறந்தவங்க யாராக இருக்காங்களா? ஏன் கேட்குறீங்க? அப்படி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு உதவித்தொகையாக 5 கோடி ரூபாய் கொடுக்குறதா கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்கு. இது வேறையா? மாமா. ஏமா, எப்போ மாமா சாவீங்க? கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது, பணத்துக்கு தான் மரியாதை போல இருக்கு. என்னங்க, எப்பங்க சாவீங்க? மதர், எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போய் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. டாக்டர், ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஃபாதர், கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு. உன் சமாதியில தங்க முகாமே துபாய்க்கே மறுபடியும் போயிடுறா, விட்டுருக்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு என் கூட சேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புங்க, சேட் பண்ணலாம்.